ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் தற்போது இந்திய அணி ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. இருந்தாலுமே கூட இது இந்திய அணிக்கு மேலும் நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படிங்கிறது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகள் மோதிக்கொள்ளும் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் டிராபி தொடர்ந்து நடைபெற்று இருக்கு. இதில் இரண்டு நாள் ஆட்டம் முடிஞ்சிருக்கு. இதில் இந்திய அணியுடைய கைதான் ஓங்கி இருக்கு. அதிலையும் குறிப்பாக துவக்க ஆட்டக்காரர்களான கேஎல் ராகுல், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்களுடைய ஆட்டம் ரொம்பவே அபாரமாக இருக்குது. இவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா, இதுவரைக்கும் பெர்த் மைதானத்திலேயே எந்த ஒரு துவக்க ஆட்டக்கார ஜோடிகளாலும் எடுக்கப்பட்ட அதிகபட்ச பார்ட்னர்ஷிப் இதுதான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் தற்போது அடுத்தடுத்து இந்தியா எந்த மாதிரியான ஒரு பிளேயிங் லெவலோடு விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி ஏற்படுத்தியிருக்கு. காரணம், முதல் போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்கள் தனக்கு தனிப்பட்ட காரணங்களின் காரணத்தினால விளையாட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த நிலைமையில் இரண்டாவது போட்டியில் இவங்க களமிறங்கும் பட்சத்தில் இவங்க துவக்க ஆட்டக்காரராக களமிறங்கினா யாரை வந்து ஓய்வு கொடுப்பது அப்படிங்கிறது பெரிய கேள்விக்குறி வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலைமையில் இது குறித்து பேசியிருக்கக்கூடிய இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரரான சுனில் கவாஸ்கர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போது இந்திய அணி ரோஹித் சர்மா அவர்கள் இல்லாமல் மிகவும் சிறப்பாக விளையாடி கொண்டு தான் இருக்காங்க. அவங்களோட தலைமையில் தான் நியூசிலாந்து அணிக்கு எதிராக தோல்வியை தழுவினாங்க. ஆனால் தற்போது வேகப்பந்து வீச்சாளரான ஜஸ்பிரீத் பும்ரா கேப்டன் பதவியை ஏற்று மிகவும் நேர்த்தியாக அணியை வழிநடத்தி கொண்டு இருக்காங்க. விராட் கோலி அவர்கள் அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக வந்து இருக்காங்க. ஒரு செம்மையான காம்பினேஷனில் தற்போது ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செட் ஆகிருக்கு. ஆஸ்திரேலியா போன்ற ஒரு மைதானங்களில் இந்த அளவுக்கு இந்திய துவக்க ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை நான் பார்த்ததே கிடையாது. ரோஹித் சர்மா இரண்டாவது போட்டிக்கு வந்தாலும் அவங்கள அந்த போட்டியில் சேர்க்க வேணாம், வேண்டுமென்றால் பார்த்துவிட்டு மூணாவது போட்டியில் அவங்க களமிறக்கலாம். ஆனால் மூணாவது போட்டியிலையும் அவரை மிடில் ஆர்டரில் தான் களமிறக்க வேண்டும். துவக்க ஆட்டக்காரர்களாக தொடர்ந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுல் மட்டும்தான் விளையாட வேண்டும். அதுதான் இந்திய அணிக்கு பலமாக வந்து இருக்கும். இந்த தொடரை நாம் வெல்ல வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த துவக்க ஆட்டக்காரர்களை மாற்றவே கூடாது. ரோஹித் சர்மா வந்தாலும் அவங்கள பார்த்திங்கன்னா மிடில் ஆர்டரில் தான் களமிறக்க வேண்டும் அப்படின்னு தற்போது சுனில் கவாஸ்கர் ரொம்பவே காட்டமாக பேசியிருக்காங்க. இவங்க மிகவும் ஆக்ரோஷமாக பேசுவதற்கு காரணம், இந்தியாவின் சொந்த மைதானத்திலேயே பார்த்திங்கன்னா நியூசிலாந்து அணிக்கிட்ட 3-0 அப்படின்ற நிலைமையில் ஒயிட் டாஷ் வாங்கினாங்க இந்தியா. இது இந்திய வரலாற்றிலேயே மிகவும் ஒரு மோசமான தோல்வியாக வந்து பார்க்கப்படுது. இதற்கு கேப்டனாக ரோஹித் சர்மா தான் வந்து இருந்தாங்க. இதனால தான் தற்போது சுனில் கவாஸ்கர் அவர்கள் இவ்வளவு கோபமாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாது, ஆஸ்திரேலிய அணியை சில வருடங்களாக பேட் கமின்ஸ் தான் தற்போது கேப்டனாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்காங்க. ஒரு வேகப்பந்து வீச்சாளராக அவங்க பார்த்திங்கன்னா போட்டியை ரொம்பவே அருமையாக கணித்து வெற்றிகரமாக வழிநடத்தி கொண்டிருக்காங்க. அதே போல் ஜஸ்பிரீத் பும்ராவும் தனக்கு கொடுக்கப்பட்ட கேப்டன்ஷிப்பை அவங்க சூப்பராக தற்போது கையில் எடுத்து நேர்த்திய அணியை வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க. அதே போக்கில் அவங்கள விட்டுவிட வேண்டும். அதே போல் துவக்க ஆட்டக்காரர்களாக எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் நல்ல ஃபார்மில் இருப்பதை காரணத்தினால இந்த தொடர் முழுக்க அவங்க மட்டுமே துவக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்க வேண்டும். இதில் எந்த ஒரு மாற்றம் பண்ணாலும் கண்டிப்பாக இந்த தொடரை இந்திய அணி இழந்துடும். அது மட்டுமல்லாது, அடுத்த வருடம் நடக்க இருக்கும் டெஸ்ட் உலக சாம்பியன்ஷிப்புக்கான இறுதிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற முடியாது. இதையெல்லாம் மனசில் வைத்து இந்திய தேர்வுக்குழு வந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு அவங்க பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க. இதனால் தற்போது அடுத்தடுத்த போட்டிகளில் இந்திய அணிக்கு மிகப்பெரிய நெருக்கடி காத்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.